கோவையில் சீரான குடிநீர் விநியோகம் செய்ய வலியுறுத்தி காலி குடங்களுடன் அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் தர்ணாவில் ஈடுபட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் மாநகராட்சிகள் 20 நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே குடிநீர் வருவதால் அப்பகுதி மக்கள் மிகவும் அவதிப்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் குடிநீர் எப்பொழுது வரும், எப்பொழுது தடைப்படும் என தெரியாததால் மிகவும் சிரமப்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து பலமுறை மாநகராட்சியிடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவை மாநகராட்சி மன்ற கூட்டம் இன்று நடைபெற நிலையில் மாநகர பகுதியில் தலைவிரித்தாலும் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க உடனடியாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி அதிமுக மாமன்ற உறுப்பினர்கள் மாநகராட்சி அலுவலகம் முன்பு காலி குடங்களுடன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரு சில இடங்கள் பார்த்தீங்கன்னா 20 நாளைக்கு ஒருக்காக தண்ணி விட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அப்புறம் இல்லாட்டி 15 நாளைக்கு எதுக்கு விடுறாங்க. இது வந்து அதாவது எப்போ தண்ணி வருது, எப்போ நிற்குதுங்கிறது மக்களுக்கு தெரியறது இல்லை. அப்படியே 15 நாள் கழிச்சு ஒரு டைம் விட்டாலும் இவங்க என்ன பண்ணாங்கன்னா 10 மணி நேரம் விட்டுட்டு நின்றுத்துறாங்க. ஆனால் மக்களுக்கு எந்த டைம் தண்ணி வரும் தெரியாமல் ரொம்ப சிரமப்படுறாங்க. இந்த மாநகராட்சி மேயர், திமுக மேயர் இதெல்லாம் பார்த்து எதுவும் கண்டுக்காமையே அவங்க பாட்டில் தண்ணிச்சியே அவங்களோட சொந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. மக்களை அதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் மக்கள் மீது வரி சுமை உயர்த்தணும் அது மட்டும்தான் தெரியுமே ஒழிய மக்களுடைய கஷ்டத்தை வந்து என்னங்கிற தெரிஞ்சுக்காத ஒரு திராவிட திமுக மேயர். இந்த மேயர்னால கோவை மாநகராட்சி பகுதி மக்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. அதனால் இந்த மேயர் வந்து தார்மீக பொறுப்பேற்று மக்களுக்கு பயன்படாத இந்த மேயர் வந்து ராஜினாமா செஞ்சுட்டு போயிட்டா மாநகர பகுதி மக்கள் தப்பிப்பாங்கிறது அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கோரிக்கை.